என்னோடு வந்தால் உங்களுக்கு பூமாலைகள் விழாது, கையில் விலங்குதான் மாட்டலின் இருக்கும். என் பின்னால் வந்தால் உங்களுக்கு யாரும் பூத்தூவி அள்ளி வீச மாட்டார்கள், கண்ணால் அடிப்பார்கள். என்னோடு வந்தால் நீங்கள் சொகுசு பங்களாவிலே அல்லது சொகுசு ஹோட்டலிலே போய் தங்க முடியாது, சிறை கொட்டடியில் தான் இருக்க வேண்டியிருக்கும். என்னோடு வந்தால் நீங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போக முடியும். வாருங்கள் மக்களுக்காக, வீட்டிலே சொல்லிவிட்டு வாருங்கள், வாய்க்கரிசி போட்டு விட்டு வாருங்கள். வெளியே போனால் திரும்பி வீட்டுக்கு போக முடியலாம் தெரியாது. எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் தாக்கலாம், வழிமறித்து தாக்கலாம், படுகொலைகள் செய்யலாம், எதுவும் நடக்கும். போலீசை தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது, போலீசை அடித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னோடு வாருங்கள் என்று நான் அப்போது அழைத்தேன். அப்போது ஒன்றை சொன்னேன், நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். இது ஏன் சொன்னா, ஏன் சொன்னா, போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சு ஓடிவாங்க. ஒரு கேஸ் போட்டா போதும், ரெண்டு கேஸ் போட்டா போதும். அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுவான்? 147 அண்ணாபுல் அசம்பிளி எல்லார் மேலே அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது. இதுல நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருந்தேன், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், இது பல பேருக்கு தெரியாது. அரசு ஊழியராக அங்க ஒரு பேரு இங்க ஒரு பேரு கிடையாது. திருமாவளவன் என்று கையெழுத்திட்டு சம்பளம் வாங்கி கொண்டு மேடையிலும் திருமாவளவனாக நின்று பேசியவன், போராடியவன் திருமாவளவன். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நிர்பந்தத்தின் பெயரில் தான் போலீஸ் நமக்காக செயல்படும், ரெவன்யூ நமக்காக செயல்படும். நீ போய் மனு கொடுத்த உடனே ஐயா வந்துட்டாங்க, சல்யூட் அடிச்சு உன்னை உட்கார வச்சு ஒரு டீஸ் கொடுத்து, சரிங்க வழக்கு போட்டுறேன், ஒரு பட்டா கொடுத்துட்றேன் அப்படின்னு எந்த அதிகாரியும் பேச மாட்டாங்க. போராடிக்கிட்டே இருக்கணும், இப்ப என்ன மாறி போச்சா? இன்னும் மாறல. அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னும் போராடணும்னு அர்த்தம். எப்ப மாறும்? எப்ப போராடாமல் இருப்பது? மாறுகிற வரையில் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் 2வது தடவை எம்பி ஆயிட்டேன், ஆனா இன்னும் போராடுறத நிறுத்தல. போராட்டம் தான் வாழ்க்கை, போராடிக்கொண்டு இருப்பதே வாழ்க்கை. என்ன பெருசா மாற்றத்தை உருவாக்கிட்டீங்க? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து விட்டு அரசியல் களத்தில் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நிலையில் நாம் ஏற்படுத்தோம். அது ஒன்றே நமக்கு தலை நிமிர்வு. பாஞ்சாங்குளத்தில் காவல்துறையை கண்டிக்கிறோமா என்றால் இல்லை, ஆனால் ஒரு கோரிக்கை. ஏதோ ஒரு காரணத்தால் வழக்கு போட்டார்கள், இந்த பெட்டி கடைக்காரனை கைது செய்தார்கள், கைது செய்த காவல்துறையை பாராட்டுகிறோம். அதை விட முக்கியமாக, இதுவரையில் தமிழகத்தில் கடைபிடிக்கப்படாத ஒன்றை முதல் முறையாக காவல்துறை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கிலே சிக்கியவர்கள், கைதானவர்கள் 6 மாதங்களுக்கு, 6 மாதங்களுக்கு அவங்க ஊருக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ஆரம்ப காலத்திலே செஞ்சிருந்தா சாதி குடும்பம் நடக்குமா? சட்டத்தில் இருக்கு, இது போலீஸ் விருப்பம் போல செய்யல, சட்டத்தில் இருக்கு. தலித்தினுடைய சொத்துக்களை ஒருவன் சேதப்படுத்தினால் சேதப்படுத்தின சொத்தை அட்டாச் பண்ணும், சட்டத்தில் இடம் இருக்கு. அவன் சொத்தை பறிமுதல் பண்ணணும், அரசாங்கமே நஷ்டீடு கொடுக்க கூடாது. எவன் வந்து ஒரு தலித் குடும்பத்தை போய் தாக்கினானோ, வீட்டை அடித்து சேதப்படுத்தினானோ, சொத்துக்களை சூறையாடினானோ, அவனை கைது செய்வதோடு மட்டுமில்லாமல்
அவருடைய வீடு அவருடைய நிலவுளம் உள்ளிட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து வைக்க வேண்டும்.